ஸோ கொரோனா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் போது கொரோனா பாதிப்புகளா வந்து இந்த வாந்தி பேதி அப்படின்றதையும் நம்ம பார்க்கறோம் சார். ஸோ அதுக்கான முதிரைகள் இப்ப பேதி வாந்தி இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு வந்து உடனடியா நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும், இல்லைன்னா உடம்பு வந்து கொலாப்சபிள் கண்டிஷன் ஆயிரும், ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கொய்யா இலை இருக்கு பாருங்க, இந்த கொய்யா இலை, கொய்யா இலையை வந்து ஒரு 10 இலை எடுத்து தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு உடனடியா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். கஷாயம்லாம் போட முடியல அப்படின்னா கொழுந்து இலையாக ஒரு 4 இலை எடுத்து நல்லா மென்று அந்த சாறு உள்ள முழுங்கிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த வயிற்றுப்போக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்புறம் மாதுளை பிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த மாதுளை பழமாகவும் காயாகாம பிஞ்சா இருக்கணும், அந்த மாதுளை பிஞ்சை எடுத்து அரைச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணி கொடுத்தாங்கன்னா வயிற்றுப்போக்கு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அதாவது துவர்ப்பு சுவை, இந்த மாதிரி வாந்தி பேதி இருந்துச்சுன்னா துவர்ப்பு சுவை நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா உடனே அது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். இப்போ துவர்ப்பு சுவை உள்ள எளிமையான பொருட்கள், நம்ம ஜீரணத்துக்கு தொந்தரவு பண்ணாத துவர்ப்பா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இந்த மாதுளையும் கொய்யாவும் அதிக பலன் தரக்கூடியது, சக்தி வந்து விரயமாகாமையும் நம்ம உடம்புக்கு தேவையான பலத்தையும் கொடுக்கக்கூடியது. முதிரைகள் அப்படின்னு செஞ்சீங்கன்னு பாத்தீங்கன்னா திரிசூல முதிரை, அடுத்தது வந்து கபால முதிரை அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முதிரை இன்னும் நம்ம வெளியில விடலை, இந்த சுண்டுவரில் மடக்கிட்டு இந்த மாதிரி செய்யணும். சுண்டுவரில் நீட்டி பண்றது தனகு முதிரை, சுண்டுவரில் மடக்கிட்டு இதை பண்றது கபால முதிரை. இந்த முதிரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாந்தி பேதி உடனடியாக கட்டுக்குள்ள வரும். சஹா டிவில மாஸ்டர் சஹாநாதன் மற்றும் பல மாஸ்டர்கள் இணைந்து உங்களுக்காகவே பிரத்யேகமா பல அப்லிஃப்டிங் ப்ரோக்ராம்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. சோ மறக்காம சஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.